என்னோட ஓட்டு வந்து நோட்டாவுக்கு தான். காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க. 100% எல்லாருக்கும் தெரியுமே. சொல்ல போனா நார்த் இந்தியன்ஸ் தான் முக்காவாசி பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. ஊடகங்களால ஊதி பெரிதாக்கப்பட்ட மோடி பிம்பம் உடைந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா வந்து இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் தான் வந்து மேல உட்கார போகுது. அக்கௌண்ட்ல 16 லட்சம் ரூபாய் போட்டாரா சார்? வணக்கம் சார். வணக்கம். 2024 தேர்தல் களம் எப்படி இருக்குது? ரொம்ப கேவலமா இருக்கு. ரியாலிட்டியா பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது. எத்தனையோ பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர, இந்த நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு மட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மற்ற கண்ட்ரிலாம் பார்க்கும் பொழுது மற்ற கண்ட்ரிக்கு தான் முதல்ல அவங்க கண்ட்ரிக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு செகண்டரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இந்தியாவில் வரவங்களுக்கு மட்டும் தான், எந்த கண்ட்ரியில் வந்து எப்படி வேணால் உள்ளே வந்துக்கலாம், யார் வேணால் வரலாம், யார் வேணால் வாழலாம், எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு ஒரு ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க. அப்படி தான் எல்லாரும் பீப்புள்ஸும் வந்துட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனால் நார்த் இந்தியன்ஸ் தான் முக்கால்வாசி பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தான் ஜாப்ஸ் கிடைக்குது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியே கிடையாது. அவங்களுக்குலாம் ஜாப் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கான்ட்ராக்டர் பேஸில் போயிட்டுருக்காங்க. இன்னும் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ஜாப்லாம் இல்லாமல் நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிட்டு கூட இருக்கிறாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க, ஏன் இன்க்ளூடிங் மீ, எனக்கு கூட ஒரு ஜாப் கூட இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக சென்னையில் வந்து கஷ்டம் தான் பட்டுட்ருக்கிறேன். அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு 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 நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலே இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி தான் ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் கூட இந்த நாட்டை விட்டுட்டு ஃபாரின்கே போயிடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்மளோட நாட்டில் ஆள்கிற மக்கள் வந்து மக்கள் ஆட்சி பண்ணுற ஆட்சின்னு சொல்ல மக்களுக்காக பண்ணுற ஆட்சின்னு சொல்கிறாங்க. பட் மக்களுக்காக எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால நானே ஃபாரின் போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, நீங்கள் நோட்டாக்கு ஓட்டு போட்டாலும் ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து பிஎம்ஆ ஆக தானே போகிறாங்க, அப்போ வந்து உங்கள் ஓட்டு வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், வேஸ்ட்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா அதுதான். அதனாலேயே நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 4 வருஷமாக ஓட்டே நான் போடலை. 4 வருஷம் ஓட்டே நான் போடலை. ஓட்டர் ஐடி இருந்துமே நான் ஓட்டு போடாமல் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ இருக்க அரசியல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அண்ணன் தம்பி இப்படி தான் வராங்க. நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு விஷயமும் போய் சேர மாட்டேங்குது. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம தான் ஓட்டே வாங்குறோன்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஐ மீன், அது தப்பான விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் 1 ரூபாய் காசு கூட நான் ஓட்டுக்காக வாங்கினதும் இல்லை, ஓட்டுக்காக போட்டதும் இல்லை காசு வாங்கிட்டு. ஸோ பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்துட்டு ஏமாத்திடுறாங்க. மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த காசு கொடுத்தா இந்த ஓட்டெல்லாம் போட்டுருவாங்க, நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்கன்னு ஒரு ஹோப்லெஸ்ஸான விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதையும் நம்பி ஏமாந்தி நிறைய பேர் போட்டுடுறாங்க. அந்த விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த விஷயம் வந்துட்டு யாருமே தடுத்தது கிடையாது. தடுக்கவும் இல்லை, வாங்காமையும் இல்லை. வாங்காமல் இருக்காங்க, ஒருத்தர் கூட வாங்காமல் இருக்காங்கன்னு ஒரு இடத்துல மட்டும் வாங்காமல் இருக்காங்களாம் பார்க்கும்போது யாருமே வாங்காமல் இல்லை. வாங்குறவங்களையும் தடுக்கணும், அது வாங்க கொடுக்குறாங்களே அவங்களையும் தடுக்கணும். ரெண்டு விஷயத்தையும் தடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு மாறுங்கிறத நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து நான் ஓட்டு போட்டு என்ன பெரிய சேஞ்சஸ் பார்த்துட போகிறேன், அதனால் நான் ஓட்டே போடாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? யங்ஸ்டர்ஸ் கையில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓனாக அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவோட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவங்களே ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் என்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒதுங்கி போகக்கூடியவங்க தான் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சரி, நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இப்போ வரவங்களும் சரி, அப்படியே தான் விட்டுட்டு போயிடுறாங்க. அது யாருமே வந்துட்டு ஓவர் கம், நம்ம வந்து இறங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இடம் இருந்தால் தானே இறங்க முடியும், கரெக்டு தானே? யாருன்னா ஒருத்தர் ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே மற்றவங்க அவங்க அதை ப்ரூவ் பண்ணி என்னாலையும் இந்த நாட்டை வந்து ஆள்ற திறமை இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்த முடியும். ஓகே, ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எலெக்ஷனில் உங்களோட ஓட்டு யாருக்கு? சீமானுக்கு தான் சார். சீமானுக்கு? ஆமாம். எதனால் சீமானை தேர்ந்தெடுக்க? அவர் பிடிக்கும் சார். அது அவர் யார், இந்த மண்ணுக்கு மரத்துக்கு புழுவுக்கு அரசியல் பண்ணுற ஒரே தலைவர் அவர் தான். இப்போ இவருக்கு யாருமே கிடையாது. சீமானுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு. எல்லாரும் சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அண்ணனுக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. எத்தனை தடவை யாராருக்கோ ஓட்டு போட்டோம், வேற யாரும் இந்த மாதிரி பேசவே இல்லையா? மரத்துக்கு மண்ணுக்கு மழைக்கு மலைக்கு யார் பேசுறா சொல்லுங்க? அது ஒண்ணுக்கோசரமே ஓட்டு போடலாம், சரிங்களா? வேற யாரும் அடுத்த ஜெனரேஷன் அதை பத்தி பேசுறாரு இல்ல,
சீமானு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள், மறுவாட்டி கூட அப்புறம் உங்கள் முடிவு என்ன அப்புறம் பார்த்துக்கங்க. சீமானு கண்டிப்பாக ஒரு ஓட்டு கொடுக்குவேன், ஒரு வாட்டி எல்லோரும் ஒரு ஒரு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு தடவை கொடுத்து பாருங்க. ரொம்ப எமோஷனலாக சொல்கிறேன் சார். பிரதமராக பார்க்கும்போது மூன்றாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் வரலாம்? வரக்கூடாது சார், வரக்கூடாது சார், வரவே கூடாது சார். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு வந்து ஆதரவாக இருக்குமா? காங்கிரஸ் இல்லை சார், வேற ஒரு புதுசாக ஒரு ஆள் யாருன்னா வரணும், கெஜ்ரிவால் கொடுக்கலாம் சான்ஸ், இல்லை வேற யாருக்குன்னா புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே நாங்கள் வந்து காசு கொடுக்காம தான் ஓட்டு வாங்குறோன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களோட பார்வை? இல்லை தப்பு, காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்குறாங்க, 100% எல்லாருக்கும் தெரியுமே, காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்குறாங்க எல்லாமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட எண்ணத்தில் என்ன இருக்குதுன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டு என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது, அதனால் ஓட்டே போட வேணாம்னு நினைக்கிறாங்க. இல்லையே, எல்லோரும் ஓட்டு போடணும், ஒரு தடவைனாச்சும் அண்ணனுக்கு ஒரு சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு பாருங்கள், அடுத்த வாட்டி வந்து அந்த மாதிரி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. யாருமே அந்த மாதிரிலாம் மண்ணுக்கு மலைக்கு இந்த மாதிரி யாரும் பேசுறது ஆளே கிடையாது. இந்த மாதிரி பேசுறது யாருமே, எந்த தலைவரும் ஒருத்தர் பேச சொல்லுங்க பாருங்க, மண்ணுக்கு மலைக்கு அவசரம் யாருன்னா பேசுகிறாங்களா பாருங்கள், யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் வெட்டி எடுக்கிறது தான் பார்ப்பாங்க, மண் மலை எல்லாம் வெட்டி எடுக்கிறது தான் பார்ப்பாங்க. புழு முதல் கொண்டு அரசியல் பண்ணுற ஒரே தலைவர் சீமான் அண்ணா மட்டும் தான். நீங்கள் நாம் தமிழர் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து நோட்டா ஓட்டுமே நாம் தமிழருக்கு நிகராக வருது, அதெல்லாம் பார்க்கும்போது வரும் வரும் கண்டிப்பாக வரும் சார். வருத்தடுத்து மாற்றம் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் என்கரேஜாக ஆகிட்டு இருக்கும். ஓட்டு அண்ணனுக்கு, அண்ணனுக்கு வெறித்தனமாக இருக்குது சார், அண்ணன் தான் முதல்ல வரணும். ஆமாம் ஆமாம் சார். ஓகே, நன்றி சார். 2024 தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? என்னுடைய ஓட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு தான். இந்தியா கூட்டணி? ஆமாம், டிஎம்கேவுக்கு தான். என் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி, நான் வந்து டிஎம்கேவுக்கு தான் போட போகிறேன். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன் வந்துட்டு இந்தியா கூட்டணியை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க? ஏன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரிக்கிறோம் அப்படின்னா, வந்து ஒரு பேசிக் அரசியலமைப்பே வந்து இவங்க வந்து மாற்ற பார்க்குறாங்க. இந்தியா கூட்டணி வந்து அந்த அரசியலமைப்போட, அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு கட்டமைப்பையே இவங்க மாற்ற பார்க்குறாங்க. ஸோ அதை பாதுகாக்கணும், அதை சேமி, நம்ம அதை வந்து வருங்காலத்துக்கு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் வந்து வாக்களிக்கணும். இந்தியாவில் வந்துட்டு பாஜக வெர்சஸ் காங்கிரஸ்னால் உங்களுடைய பதில் என்ன? காங்கிரஸ், கண்டிப்பாக இந்த முறை காங்கிரஸ் தான் வருது. அதாவது வந்து ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட மோடி பிம்பம் முடிந்து கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் தான் வந்து மேலே உட்காரப்போகுது. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேனா உங்களுடைய? டிஎம்கே. ஓகே, இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு என்னென்ன பெருசாக நடந்துருப்போது, அதனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து என்னென்னா, அதாவது வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் நான் வந்து டெல்லி ஒடிசாலாம் போயிருக்கேன், அங்கே கம்பேர் பண்ணக்குள்ளே தமிழ்நாடு வந்து எவ்வளோ பெட்டர், பார் பெட்டர் எல்லா இதுலேயுமே, கல்வியிலையாக இருக்கட்டும், சுகாதாரத்துலையாக இருக்கட்டும், போக்குவரத்துலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மச்சு பெட்டராக இருக்கு. நான் ரெண்டு திராவிட கட்சிகளை தான் சொல்கிறேன் நான். அதனால் உங்களுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளை பிடிக்கலனாலும் சரி, ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அது எந்த கட்சின்னு நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க. பேச யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சை கேட்டு நீங்கள் நம்பி ஓட்டு போடாதீங்க, சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா எல்லாருமே மொத்த ஸ்டேட்டை பார்ப்பாங்க, மற்ற ஸ்டேட்டை பார்த்துட்டு நம்ம ஸ்டேட்டில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அதுக்கு யார் காரணம், இந்த இரு திராவிட கட்சிகள் தான் காரணம். இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிங்க, அதை விட்டுட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்கிறது டைரெக்டாக அது பிஜேபிக்கு வாக்களிக்கிறது சமம். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். 2024 தேர்தல் களம் எப்படி இருக்குது? ரொம்ப கேவலமாக இருக்கு. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க, யாருக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க? அதை பற்றி காங்கிரஸ் வந்தாலும் நல்லது பண்ண போகிறது இல்லை, இருக்கிற பிஜேபி இது வரைக்கும் 10 வருஷமாக அதுமாதிரி நல்லது பண்ண போகிறது இல்லை, புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு லீடர் நம்ம இந்தியாவில் யாருமே இல்லையே. அது இந்திரா காந்தின்னு இருந்தாங்களே அவங்களோட போயிடுச்சு, அதுக்கப்புறம் யாரும் சரியான லீடர் யாருமே கிடையாது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக திமுக பாஜகலாம் நாங்கள் காசு வாங்காம தான் ஓட்டு கேட்குறோம் அப்படின்றாங்க, காசு கொடுக்காம தான் ஓட்டு கேட்குறோன்றாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்கள கோயிலில் வந்து கல்பூர் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் காசு கொடுக்காம தான் எல்லாரையும் ஆளுங்களை கூப்பிடுறோம் ஓட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்பலாம். இங்க எல்லாருமே வந்துட்டு யார் நல்லவங்கன்னு பாக்குறத வர யார் குறைவான தப்பு பண்ணாங்கன்னு பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கும்? குறைவான தப்பு அதிகமான தப்புன்னு இல்ல, ஆக மொத்தம் எல்லாமே தப்பு பண்றாங்கல்ல, அப்ப எல்லாருமே வந்து என்ன சொல்றது, எல்லாமே திருடங்க தான். இதுல பாக்குறது கம்மி அதிகம் எல்லாத்தையுமே கிடையாது, தப்பே பண்ணாம இருக்கணும், அதுதானே ஒரு நல்ல ஜனநாயக நாடு. இங்க எல்லாத்தையுமே தப்பு நடந்துதான், எந்த கட்சி ஊழல் பண்ணல, காங்கிரஸ் ஊழல் பண்ணியிருக்கு, பிஜேபி ஊழல் பண்ணியிருக்கு, இங்க அதிமுக ஊழல் பண்ணியிருக்கு, திமுக பண்ணியிருக்கு, எல்லாமே என்ன சொல்றது, எல்லாமே கெட்டவங்க தானே. வந்து ஓட்டு போடுறது வந்து நம்மளுடைய ஜனநாயக உரிமை, அதை நான் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு இங்கே சில பேர் மறுக்கிறாங்க. நான் எதுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்றாங்க, இது உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறது? ஆமாம், கரெக்டு தானே, அவங்களோட கருத்து கரெக்டு தான். இப்போ ஓட்டு போடுறதால என்ன மக்கள் என்ன பயன் அடைஞ்சிட்டாங்க?
ஏதாவது பெருசாக பயன் அடைஞ்சிட்டாங்களா? எதுவும் இல்லைல்ல. ஓட்டு போடுறதால என்ன யூஸு? என்ன பயன் அடைஞ்சி மக்கள் இன்னும் நம்ம நாடு இன்னும் டெவலப் பண்ண போய் இன்னும் கடங்கார நாடாக தானே இருக்கு. கடங்கார நாடு இல்லாமல் இல்லையா? ஆ என்ன சரிதானா? ஒரு பத்து சதவீதம் பேர் கையெழுத்து போட்டு ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ அனுப்புனா இவங்களை உடனடியாக ராஜினாமா பண்ணி அரசியல்லேருந்து இவங்க நிற்கவே கூடாது சாவர வரைக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இந்தியாவில் நாடு நல்லா இருக்கும், எலெக்ஷனும் கரெக்டாக இருக்கும், யாரும் தப்பும் பண்ண மாட்டாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2024 தேர்தல் காலம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் பயங்கரமான தீவிர ரசிகன் கலைஞரோட. சின்ன வயசுலேருந்தே கலைஞரின் நிலையில் பார்த்துருக்கேன், அவங்க வீட்டாண்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தளபதியை வந்து இதுலேயே பார்த்துருக்கேன், செகட்ரியட்டில் இருந்தேன் நான். அதனால் அவங்க தான் வருவாங்க. மோடி அவர்களுடைய ஆட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அவரை பற்றி நீங்கள் கேட்கறீங்க. அவர் பயங்கரமான நிறைய நம்மளுக்கு சோதனைகளை கொடுத்துருக்காரு, அதை தாங்க முடியாது. என்ன சோதனையை சொல்கிறீங்க மோடி அவர்கள்? எல்லாமே கேஸ் விலை ஏறி போச்சு, எல்லாம் நிறைய சம்பளம் ஒன்றுமே இல்லை. நம்ம அக்கௌண்ட்டில் 16 லட்சம் ரூபா போட்டாரா? இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? ஓகே பாஸ். மூன்றாவது முறையும் மோடி முதலமைச்சர் பிரதமராக வருவாரா? அதெல்லாம் நிச்சயம் முடியாது, ஏன்னா வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, தமிழக மக்கள் தான் தெளிவாகிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கா இருக்கும்? எங்களுடைய ஓட்டு வந்து எங்கள் தளபதிக்கு தான். ஓகே, நன்றி.